வெல்கம் டு தண்டோரா டைம்ஸ். நான் உங்களோட விஜய் ஷோபனா, அண்ட் இது உங்களோட அபிமான நிகழ்ச்சி பிளாக்பஸ்டர். ஸோ நம்ம தண்டோரா பிளாக்பஸ்டரில் வழக்கமாக என்ன மாதிரியான படங்கள் பார்ப்போம் அப்படின்னா, காலத்தினால் ரொம்ப வருஷங்களாக வந்து படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருந்தாலும் இன்னும் மக்கள் மனசில் நீங்காத இடம் பிடிச்சிருக்கிற படங்களை தான் நம்ம வந்து பிளாக்பஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எந்த படம் வந்து பிளாக்பஸ்டர் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்த்தி அண்ட் காஜல் அகர்வால் நடித்து வெளிவந்த நான் மகான் அல்ல படத்துடைய பிளாக்பஸ்டர் ஷோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கார்த்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பருத்தி வீரன், ஆயிரத்தில் ஒருவன் இந்த மாதிரியான பல அற்புதமான படங்களை தொடர்ந்து அவர் நடித்த ஒரு சூப்பர் சப்ஜெக்ட் தான் வந்து இந்த நான் மகான் அல்ல. அண்ட் இந்த படத்தில் காஜல் அகர்வால் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோனாக நடிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படம் முற்றிலும் ஒரு புதிய ஒரு விஷயங்களை வச்சு மையமாக வச்சு இந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ எந்த விதமான சம்மந்தமும் இல்லாத ஹீரோவுக்கு இப்படியான ஒரு பிரச்சனை ஏற்படுது, அது யாரால் ஏற்படுது, அது யார் அப்படின்னு ஃபைனலாக பார்க்கும்போது அதில் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை கொடுத்து ரொம்ப சூப்பர்வான ஒரு விறுவிறுப்பான ஸ்கிரீன் பிளேவை கொடுத்திருப்பாரு டைரக்டர் சுசீந்திரன். அந்த வகையில் இந்த படத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இந்த படத்தை வந்து மிகப்பெரிய அளவில் மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி படத்துடைய பாடல்களாகட்டும் இன்னைக்கு வரைக்குமே வந்து எல்லாருடைய மனசுலையும் நீங்க அதை இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கான இசையை அமைச்சிருந்தாரு. இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா, அதாவது ஆயிரத்தில் ஒருவன் அண்ட் பருத்தி வீரன் இந்த மாதிரி மெகா ஹிட் படத்தெல்லாம் வந்து நம்மளுடைய கார்த்தி வந்து கொடுத்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா கார்த்திக்குன்னு வந்து தனியாக ஒரு ஃபேன் பேஸே வந்து ஃபார்ம் ஆயிருந்தாங்க. அந்த வகையில் இந்த படத்தை பார்க்கறதுக்காக மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக கார்த்தியோட ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் எந்த விதத்துலையுமே ரசிகர்களுடைய மனசு கோணாமல் இருந்த ஒரு திரைப்படம் தான் இந்த நான் மகான் அல்ல. இந்த படத்தை போய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாருமே பார்த்து ரொம்ப கோலாகலமாக கொண்டாடி படம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்திலும், நம்மளுடைய கார்த்தி அதாவது படத்துடைய ஹீரோ வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் நம்மளுடைய சத்யம் சினிமாஸில் போய் பார்த்துருக்காரு. ஸோ பார்த்த அவர் வந்து ரொம்ப டல்லாக தான் வெளியே வந்திருக்காரு. அந்த அதை பற்றி வந்து சுசீந்திரன் கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வந்துட்டு படத்தில் வந்து ஃபைனலாக நீங்கள் வந்து சவுண்டை கரெக்டாக மாஸ்டர் பண்ணலை, அது எனக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டையும் வச்சுட்டு அவர் வந்து போயிட்டாரு. ஸோ அந்த வகையில் நம்ம கார்த்தியை பற்றி பார்க்கும் போது, அவர் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ஆக்டர், அப்பாடா நம்மளுடைய படம் வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப பெருசாக ரீச் ஆயிடுச்சு அது போதும் அப்படின்னு என்னக்கூடிய ஒருத்தர் இல்லை, அதில் மகிழ்ச்சி அடைகிற ஒரு ஆள் இல்லை அப்படிங்கிறத நம்ம இது மூலியமாகவே தெரிஞ்சுக்கலாம். அதாவது படத்தில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குற ஒரு ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே வந்து லாபத்தை மட்டுமே மையமாக வச்சு, சரி ஓகே என்னவா இருந்தால் என்ன அதான் படம் போதே மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெறுதே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒமிட் பண்ணாமல் அந்த புகாரை வந்து சுசீந்திரன் கிட்டேயே வந்து சொல்லிட்டு அடுத்த தடவை இது நடக்கக்கூடாதுங்கிற மாதிரி விஷயத்தை சொன்னதோடு மட்டும் இல்லாமல் இதில் தனக்கு ஒன்றும் பெரிய மகிழ்ச்சி இல்லை அப்படிங்கிறதையும் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த ஒரு செலிப்ரேஷனுக்கு ஒரு ஆதாரமாக இந்த ஒரு வீடியோவை வந்து உங்களுக்காக நாங்கள் வந்து சமர்ப்பிக்கிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிளாக்பஸ்டர் ஷோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு வேலை பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் தந்தோரா டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேற ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களோட ஸ்வீட் ஃப்ரெண்ட் ஷோபனா. பை பை அண்ட் டேக் கேர், ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப்.